எஸ்கே எடிட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் பண்ண போகிறது கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்புறமா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன், இது எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 100,000 நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 100,000 நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்பெஷல் அப்படின்ற சொல்ல வரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி எடிட்டிங் வந்து கற்றுக்கிட்டேன், எனக்கு எப்படி எடிட் பண்ணுற ஆசை வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, அதுக்கப்புறமா நம்ம சேனலில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்ற போது என்னோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துச்சுன்னா என் சித்தப்பா பையன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏதோ நோண்டிட்டு இருந்தான், என்னடா அப்படின்ட்டு போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனில் எடிட் பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்து தான் எனக்கு எடிட் பண்ணணும் அப்படின்ற ஆசையை பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆனால் அப்போதைக்கு என்னால் பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ண முடியல, ஏன்னா என்கிட்ட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ நான் 9th தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th போனேன், ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஃபோன் வாங்கினான், செகண்ட்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்கினான். எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் பழைய ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சிம்மெலாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எடிட்டே என்னால் பண்ண முடியல. ஒரு 16 GB ஸ்டோரேஜ் தான், ஏதாவது ஒரு 3 ஆப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியும், ஒரு 2-3 ஆப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஏற்றிக்கிறேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஏற்றிக்கிட்டேன். ஃபேஸ்புக் ஏற்றினா பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜே ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஏற்றலான்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்கள் அண்ணனோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை. அடுத்து ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றினேன். அப்போதைக்கு என்கிட்ட வந்து நெட்ஒர்க் கூட அதாவது பார்த்தீங்கன்னா நெட் போடணும்ல, ஸோ அந்த நெட் போடுறது கூட பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இருக்காது. யார்கிட்ட போனாலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனவொடனே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்பேன். ஸோ கேட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னால் எடிட் பண்ண முடியல. அடுத்து எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் வாங்கினால, ஸோ அந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூடியூப்பில் டுட்டோரியல் வீடியோஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஃபோனே எனக்கு தரமாட்டான், ஸோ அந்த ஃபோன் தான் இருக்கலாம் அந்த ஃபோன்லேயே போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே தரமாட்டான். எங்கள் அண்ணனுக்கே தெரியாமல் நான் திருட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து ஸோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். எங்கள் அண்ணன் சார்ஜ் போகிற டைமு, எங்கள் அண்ணன் தூங்கிட்டு இருக்க டைமு, அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் வீடியோஸை பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க, நைட் டைம் எதுக்குடா ஃபோன் யூஸ் பண்ணுற படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிச்செல்லாம் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அடிக்கடி பர்த்டே பேனர் அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நான் சேனலில் போட்டிருக்கேன். அது எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நானே தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது, ஹிந்தியில் தான் இருக்குது, பட் ஆனால் அதை நான் பார்க்க மாட்டேன். தமிழில் இருக்குது, அது வந்து ஃபோட்டோஷாப் வீடியோஸ் தான் இருக்குது. தமிழில் நாம் தான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்த்டே பேனர் அந்த மாதிரிலாம் எடிட்டிங் வீடியோஸ் அப்படின்றத போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் +1 போனேன். ஸோ +1 போன உடனே பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுப்பேன் நான், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிடைக்கிற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை ஏற்றி அதை அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டுருந்தேன். கொஞ்சம் பேருக்காச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து தெரிய வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக்ஸ்லாம் வந்துச்சு, ஒரு 200 likes 300 likes பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அப்படின்றத வந்துச்சு. எனக்கு மெசேஜெல்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி எனக்கு எடிட் பண்ணித்தான் அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ நாம் வந்து ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு 10 பேருக்காச்சும் நான் பண்ணி கொடுத்துருப்பேன். ஒரு ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்கி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா +2 முடித்து லீவ் விட்டாங்க. அந்த லீவில் வந்து வேலைக்கு போனேன், ஒரு வேலைக்கு போயிட்டு காசு வந்தது. அந்த காசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் வாங்கினேன். நான் வந்து கேஷ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது, ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். எங்கள் அண்ணன் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு அவங்க நம்பர் வாங்கி அப்படி தான் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் செகண்ட்ஸ்க்கு ஒரு மொபைல் வாங்கினேன். இந்த மொபைலில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே ஏற்றி அதுக்கப்புறமா எடிட்டிங் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் மண்டேல எங்கேருந்தோ ஒரு யோசனை பார்த்தீங்கன்னா வந்துச்சு, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறா, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறா, இதனால் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது, யூடியூப்பில் நான் டுவிட்டர் வீடியோஸ் பார்ப்பேன், அதே மாதிரி நம்மளும் ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அந்த டைமில் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணுறடா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னான். அவனும் அப்போதைக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருந்தான், அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தான். ஸோ அவன் தான் எனக்கு வந்து சொன்னான், இந்த மாதிரி யூடியூப் சூப்பராக எடிட் பண்ணுறா, யூடியூப் சேனல் ஆரம்பிடா அப்படின்லாம் சொன்னான். யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் காசெல்லாம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ காசெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ ஜூலை 25, 2019 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் வீடியோ அப்படின்றத போட்டிருப்பேன், லோகோ கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன், ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். சுத்தமாக பார்த்தீங்கன்னா வியூஸே போகலை. நான் வியூஸ் போகாதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சேன். ஒரு 30 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறது, 3 வீடியோ போடுறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வியூஸு கொஞ்சம் போச்சு, 100 வியூஸ் 200 வியூஸ் அந்த மாதிரி போனதுனால ஓ இவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே பார்த்தீங்கன்னா போட ஆரம்பித்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பிகில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டேன். பிகில் படத்துக்கு ஆடியோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு, அது சன் டிவியில் லைவாக பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பேசுகிறத அப்படியே பிடிச்சி பார்த்தீங்கன்னா நான் என் சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 3 வீடியோ அப்படின்றத போட்டேன், 3 வீடியோக்குமே ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. யூடியூபோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரைக் வந்தால் சேனல் பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிடுவாங்க. அதனால் என் 3 ஸ்ட்ரைக் வந்ததுனால என் சேனல் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்போதைக்கு ஒரு 70 to 80 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, அதே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் மாதிரி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என்னடா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மன உளைச்சலுக்கு பார்த்தீங்கன்னா ஆளாயிட்டேன். அப்போவே பார்த்தீங்கன்னா 100 வீடியோ அப்படின்றத நான் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருந்தாங்க, அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, மெயிலாம் பண்ணி அந்த சேனலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்து கொடுத்தாங்க. இதே நேரத்தில் அந்த அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த சேனல் மறுபடியும் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ 2 வாரம் பார்த்தீங்கன்னா வீடியோவே போடல. அப்புறம் அந்த சேனல் வந்ததும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸே பார்த்தீங்கன்னா போட ஆரம்பித்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது வாய்ஸ் கொடுக்கும்போது பகல் டைம் கொடுத்தா சத்தம் வரும் சரௌண்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கொடுப்பேன். நைட் டைமில் தான் நான் வந்து வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுவேன், அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மாலாம் திட்டுவாங்க, ஏன்னா ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுறேன் தூங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நான் பண்ணுறது வந்து தெரியாது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் பார்த்தா திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் கொடுத்து போட்ட உடனே வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படின்றது ஒன்று வந்துச்சு, லாக்டவுன் போட ஆரம்பித்தாங்க. அந்த லாக்டவுனில் இன்னுமே சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க. அடுத்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது மணி வர பார்த்தீங்கன்னா இன்கம் வர ஆரம்பிச்சிது. அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். ஸோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது அப்போதுலேருந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுறதே கிடையாது. ஸோ ஃபோனில் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் உழைப்பு. ஸோ இந்த ஜூலை வந்தால் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகப்போகுது. அதே சமயத்தில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ணனுக்கு என் தம்பிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க ஃபோட்டோலாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய எடிட் பண்ணி வீடியோ அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவும் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வேறு லெவலான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வந்திருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் எப்போவுமே கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, ஹேவ் எ நைஸ் டே. பை பை.